வணக்கம்னா உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி போனால் ரியல் பற்றி இவங்களோட தயாரிப்பில் வெளிவந்திருக்கப்படாங்க அதுவும் இந்த படத்தை ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஒன்லைனை பற்றி சொன்னால் நம்ம ஹீரோ வந்து ஒரு டி எஸ்டேட்டில் மேனேஜராக ஒர்க் இருக்காரு இந்த டி எஸ்டேட் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அதனால நம்ம ஹீரோ இந்த இடத்துல வந்து அவருடைய வேலையை வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அதே டைம்ல நம்ம ஹீரோடைய வைஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அது பார்த்து நம்ம ஒய்ஃப் வந்து அசந்துக்கணும்னு சொல்லி நம்ம ஈரோ ஆசைப்பட்றாரு ஸோ இதனால் வந்து ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்குறாரு அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஹிடன் கேமரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஸோ அந்த கேமராவை தன்னுடைய ஒய்ஃபோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எப்படி பெருசாக மாறுது அவர் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளேயே அவர் வந்து ஜெயிலுக்கு போயிறாரு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது அது மூலிமா அவருடைய எதிர்களை எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒன் லைனர் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னால் ஸ்பீடாகவும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல் ஒரு இன்ட்ரஸ்டிங்காக இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொண்டு போயிருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ வந்து தன் ஒய்ஃபை கண்காணிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தோட அஃபரில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ எடுக்கிற முயற்சி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கொலைப்பள்ளியில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக செய்கிற முயற்சி ஆனால் நம்ம ஹீரோவை எப்படி இந்த கொலைப்பள்ளியில் மாட்ட வச்சாங்க நம்ம ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணாரா அப்படின்ற ஒரு இது கொண்டு போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குமே கொஞ்சம் இதுவாக தான் கொண்டு போயிருந்தாங்க அதுலேயும் ஃபஸ்ட் ஆஃப்லாம் அந்த ஆறு கேட்கணுமே அதெல்லாம் இருந்துச்சு அப்படியே தொடர்ந்து செகண்ட் ஆஃப்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கொலையை பண்ணாரா இல்லையா அவங்க ஒய்ஃபோட அஃபயர் உண்மையாக பொய்யா நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு போகிற விதம் இருக்குது பாருங்கள் உண்மையாகவே செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா கொண்டு போய்விடறாங்க முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல போனால் தேவை இல்லாத இடங்களில் சாங் வைக்காமல் ரொமான்டிக் சாங் வைக்கிற அந்த சாங் வைக்கிற இந்த சாங் வைக்கிறான சாங்கு போட்டு கொல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த கதையை வந்து கொண்டு போகிற விதம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது தவிராத சாங்கில் வந்து ரொமான்டிக் சாங் வந்து இதையுமே இதையுமே அப்படின்னு பாடியிருந்தாலோ இல்லை காதல் அதல் அப்படின்னு பாடியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு இது கேப் இருந்திருக்கும் பட் ஆனால் அதெலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே மையமாக வச்சு இந்த படத்தில் ட்ராவலிங் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க அந்த விஷயம் இந்த படத்தில் ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியா அவருடைய எதிரிகளை வாங்கினாரா இல்லையா அதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு இதில் அவருக்கு உதவி பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் பாண்டியன் அவர்கள் தான் ஸோ யுவராஜ் ஜெயிலில் இருக்காரு ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன தருவா அப்படின்னும் போது ஒரு டீலுக்கு வந்து நம்ம அருண் பாண்டியன் அவர்களும் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ இது மூலிமா நம்ம ஹீரோ அவருடைய எதிர்களை இப்படிலாம் பழி வாங்க போகிறாரு அப்படின்னு வச்சுருக்க அந்த ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் அது இன்னும் விரித்தானம் இருந்தது ஏன்னா ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு இதெல்லாம் உடைக்கிறேன்னு பார்க்குறீங்களா தாங்க ட்விஸ்ட்டு இந்த படத்தில் வில்லஞ்சு தான் எல்லாமே ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி அந்த ட்விஸ்டெல்லாம் சரியாக வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஓ இவங்க அந்த எதிரீங்களா அப்படின்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த இந்த படத்தில் அங்கங்கே ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை கொண்டு போன விதம் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் கேட்கலாம் தன் ஒய்ஃப்க்கு சர்ரைஸ் கொடுக்குறதா இந்த படம் ஆரம்பிச்சது கடைசி இருக்கு அந்த சர்ப்ரைஸை கொடுத்தரா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருக்காருங்க அந்த சர்ப்ரைஸை நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வந்து நம்ம ஹீரோ சும்மா யூனிக்காக வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருந்தது அந்த சர்ப்ரைஸு ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸை பார்த்து நீங்களே வந்து ஹோ ஆ அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட கேஸ்டிங் குரூவை பற்றி சொன்னால் நம்ம ஹீரோ எஸ்பி சித்தார்த் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி உணவு இந்த படத்தில் ஆக்டிங் ஆக்டிவிஸும் சரி பர்ஃபார்மென்ஸும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காருங்க அதை தான் ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு இடங்களில் கோவப்படுறதா இருக்கட்டும் இல்லை யாராவது சொன்னால் அதுக்கு ரியாக்ட் ஆகிறதா இருக்கட்டும் இந்தமாதிரி நிறைய இடங்களில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய ஹீரோயின் சைத்தன்யா பிரதாப் அவங்கள பற்றி சொன்னாலும் இந்த படத்துக்கு இவங்களோட ஆக்டிங்ஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையும் உங்களோடய அந்த ரியாக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன்ஸ் தான் தேவை அப்படிதான் இருந்துச்சு ஸோ த ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை சில விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் உங்களோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஆக்ட் பண்ண எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்து நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வில்லன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹீரோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஈக்குவல் பேலன்ஸாக இது கொடுத்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங் இருக்கட்டும் இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒன்று நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்குது கேமராலாம் அந்த ஊட்டி அந்த கொடைக்கானல் அந்த வியூலாம் காட்டுற மாதிரி அந்த டிஎஸ்எஸ்லாம் சுற்றி காட்டுற விதம் ரொம்பவே நல்லா இருந்தது அடுத்தது மியூசிக் சைடில் பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் மியூசிக் வச்சுட்டு தேவையில்லாதத்துக்கெல்லாம் சாங் எதுவுமே வைக்காமல் அந்த படத்தை ஃப்ளோவாக கொண்டு போனதாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்டு ஆர்ஆராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க ஸோ இதோ இந்த ஆர்டர்லாம் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அந்த பேக்ரவுண்டெலாம் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது வைபாகவும் இருந்தது ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அந்த வைப்பை நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தது இந்த படத்தோட எடிட்டிங் சைடு போனீங்கன்னா இந்த படத்தை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம படத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அந்த எடிட்டிங் ஒர்க்கை நல்லாவே கொடுத்துருக்காங்க அடுத்த படத்தோட டைரக்டர் சுனிதை பருவளை பற்றி சொன்னேன் இந்த படத்தை வந்து எடுத்த விதமாக இருக்கட்டும் இல்லை ஸ்கிரிப்ட் வைஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸை செலக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் இது எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ எந்த இடத்துலையுமே வந்து படத்தை தாண்டி நம்மளை போக வைக்காம இந்த படத்தை நோக்கியே நம்ம எல்லா ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு ஸோ எதிர்பார்க்காத இடங்களில் நிறைய ட்விஸ்ட்டு வச்சு டேன் வச்சு ஸோ இதை தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றத வந்து நல்லாவே சொல்லியிருக்காரு பெருசாக மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்ல வந்தது ஒரு சின்ன விஷயம் தான் ரிவேஞ்சு தான் ஸோ அந்த விஷயத்தை எப்படி நம்ம காட்டுறோம் மக்கள் எப்படி பிடிக்கிற மாதிரி நம்மளால் காட்ட முடியும் அப்படின்றத வந்து நல்லாவே காட்டியிருக்காரு நம்ம டேரக்டர் சுனில் தேவ் அவர்கள் ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இவர் வந்து நிறைய படங்கள் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் உங்களோட சேர்ந்த நானும் பார்க்க ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தை ஓவராலாக சொல்லப்போனால் நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபுலான மூவி தான் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்ம ரிவ்யூ எப்படி இருந்தது அந்த படம் எப்படி இருந்தது அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் கூட பார்க்குற தான் ப்ரெஸ் பண்ணுங்க